அதாவது தமிழ்நாடு முழுக்க வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாக வந்து ஆர்ப்பரிக்கும் தண்ணி வந்துட்டு காட்டாராக வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து நாங்கள் போகிறக்கு ஒரு வாரம் முன்னாடி நம்ம திருமூர்த்தி மலையை மூடி வைத்திருந்தார்கள். நாம் போகிறதுங்க நம்ம வீடு வா வா தம்பி வா வா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி தான் நாங்கள் போன அன்றைக்கி தான் திருமூர்த்தி மலையை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் என்றைக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா July 19, 2024 போயிருந்தோம். ஸோ இந்த எபிசோட் முழுக்க முழுக்க வந்துட்டு பெண்மையை சார்ந்தும் அதே சமயம் வந்துட்டு த வே தே லிவ்ல அது வந்து வேறு லெவலில் ஃபீல். ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் கேட்டாகணும், பெண்ணாக இருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் ட்ரெக்கிங் வித் ராசு ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் எபிசோட் இன் லைஃப்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பார்த்த விஷயமும் கற்றுக்கிட்ட விஷயமும் அப்படி. வாங்க இந்த எபிசோடை கேட்கலாம். நீங்கள் கேட்டுருக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி. இது பாதை முடிந்த பின்பும் பயணம் முடிவதில்லைடா தம்பி தங்கச்சி. வாங்க இதை பார்க்கலாம் கேட்கலாம். நற்பவை மக்களே, உங்கள் சொந்த கற்பனையோட என்னோடய சொந்த அனுபவத்தை கேட்க இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த எபிசோடை உங்களோட மனசில் லேசாக வச்சு மட்டும் கேட்க ஆரம்பிங்கள், உங்களுக்கு மிக அழகாக புரியவும் பிடிக்கும். ஸோ இதனோட தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கிளம்பு சட்டையை போடு அந்த செகண்ட்லேருந்து ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி தான் கிளம்பிட்டு இருந்தேன், சரி திருமூர்த்தி மலை இல்லைன்னா பழனி போய் போகர் ஜீவசமாதிக்கிட்ட வந்து நம்ம மெடிடேட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இயற்கை இல்லை, இவனை கூட்டிகிட்டு வாடா யூவில் கெட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இயற்கையோ சொல்ல, நானும் வந்துட்டு ராஜு டக்குன்னு சட்டையை போடு டக்குன்னு சட்டுன்னு கிளம்பு அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்தோம். இந்த சொடக்க போகிற செகண்டில் லைஃப்பில் ஒரு சில விஷயம் நடக்கும், அப்படி தான் வந்து நீங்களும் நானுமே பிறந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி சொடக்க போகிற செகண்டில் லைஃப் மாறும் அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த மெமரிஸ் பெஸ்ட் மெமரிஸாக இருக்கும். ஸோ ராசும் யோசிக்கல நானும் யோசிக்கல, டக்குன்னு கிளம்பணும் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பணும் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தப்போ தான் இப்போது ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்கள் நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்பட்றீங்க, அந்த ஆசைப்படும் போது உங்கள் சக மனுஷன் சக பக்கத்தில் அக்காவோ தங்கச்சியோ யாராக வேணாலும் இருக்கலாம், பட் ஒரு மனிதன் ஒரு நாய்க்குட்டி யாரா ஒரு ஏதோ ஒரு உயிரினம் வந்து அவங்க பக்கத்தில் இருக்குன்னா அதனோட இதை வந்துட்டு அதனோட அடிப்படையை வந்து அழிச்சிடாமல் இருக்கணும். இதை நான் எந்த இடத்துல கற்றுக்கிட்டேன்னா எங்கள் அம்மா வந்து சுட சுட அரிசியும் பருப்பு சாதம் பண்ணி வைக்க, நைட்டு நாங்கள் வந்தோடனே வந்துட்டு அது இருக்க, அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அரசாணிக்கா பொரியல் இருக்குது அதுலேயும் ஸ்வீட் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி அது வேறு லெவலில் இருக்கும், நான் ஒரு சட்டி கொடுத்தாலும் சாப்பிடுவேன், ஏன்னா வந்துட்டு அது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல தான் என்னோடய இந்த ஆசை வந்து என்னோடய தலையில் உச்சத்தில் உட்காந்து தாண்டவ மாட்டுது. அப்படி தாண்டவ ஆடும்போது என்ன, பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்க ராசுக்கு வந்துட்டு ராசு நீ கொஞ்சம் எடுத்துட்டு கூடு நான் முழுசா போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன் இவ்வளவு வெளிப்படை. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஓப்பன் ஹார்ட்டட் பீப்புள், நாங்கள் என்ன வேணாலும் பேசிப்போம் எங்கே வேணாலும் இது பகிர்ந்துப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கனால அந்த புரிதல் இருந்தால் வாழ்வில் ஒரு அறிதல் இருக்கும், அந்த அறிதல் தான் ஒரு விஷயம். ஸோ அதுதான் இருக்கனால ஐயா எனக்கும் தானே பசிக்கும் எனக்கும் தானே ஆசை இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லும் போது தான் என் மண்டையில் இருக்கிற மூளை வந்து லைட்டாக திங்கிங் பண்ணி வேலை செஞ்ச மாதிரி வேலை செய்யுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசை வந்து உங்களோட மைண்டை வந்து டாமினேட் பண்ணும் போது இல்லை, நீங்கள் எத்தனை வருஷம் காதல் பண்ணியிருக்கலாம் எத்தனை வருஷம் அப்பா அம்மாவை நேசிச்சிருக்கலாம் அந்த செகண்ட் எல்லாமே மறந்து போயிடும். அந்த டாமினன்ஸை இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லாமல் பார்த்துக்க அதுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ வருங்காலம் இருக்கக்கூடிய நம்ம season 1 எபிசோட்ஸில் அது நம்ம வந்துட்டு எபிசோட்ஸாக போகிறக்கோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை இப்போ நாங்கள் வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறோம். இந்த குனிமுத்தூர் எப்பேற்பட்ட ஏரியா அப்படின்னா சுற்றியும் மலை, அந்த மலைக்கு நடுவில் வீடு, அந்த வீட்டுக்குள்ளே குளிர், அந்த குளிருக்குள்ளே கம்பளி, அந்த கம்பளிக்குள்ளே நாங்கள், அந்த மாதிரி வந்துட்டு குளிர்லேயே வந்துட்டு நடுங்கிட்டே படுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலையில் 4 மணிக்கு ஜில்ஜில் தண்ணியில் குளிச்சுட்டு சில்லன்ற கோயம்புத்தூரில் நடைய போட்டு கிளம்புனா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் தூங்கின விதம் இருக்குது பாருங்க. உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் டு உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் ரெண்டு பேர் உள்ள அவனுக்கு விண்டோ சீட்டை தந்துட்டு நான் இந்த சைட் சீட்டில் உட்காந்துட்டு வாய திறந்து தூங்குற அந்த விஷயம் இருக்குல்லவா, அது வாய தூக்கி அந்த விஷயம் இருக்குல்ல, அது ஏன் இவ்வளோ விஷயமா மிகைப்படுத்திங்கிறத தாண்டி இவ்வளோ ஹார்ட்லேருந்து சொல்கிறேன், இதயத்துலேருந்து நாங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா அது அந்தளவுக்கு இருக்கும். என்ன தான் ஏசியிலையும் ஸ்டார் ஹோட்டல்லையும் வீட்டில் கிங் சைஸோ குயின் சைஸ் பெட்லேயோ தூங்கினா வந்துட்டு அது ஒரு தூக்கம், இது வந்து வேறு லெவல் தூக்கம். நம்ம எச்சி வந்து காற்றுல அப்படியே பறந்து பக்கத்தில் இருக்கிற சீட்டுக்கு போய் அவனே எதுவும் சொல்லாத அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு தூங்குவோம்னா பார்த்துக்கோங்க. ஸோ அல்டிமேட் தூக்கமாக வந்துட்டு அந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் செம்மையாக தூங்கினோம் ரெண்டு பேரும்.
போய் தூங்கினோடனே வந்து நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நல்ல பசி இருக்குல்ல, அது வேறு லெவல் பசி, ருசித்து சாப்பிடக்கூடிய பசியாக இருக்கும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு அங்கே உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒரு வெஜ் ஹோட்டல் இருக்கும், அங்கே போய் வந்துட்டு பன் பரோட்டா இருக்கானே அப்படின்னு கேட்க, தம்பி அது மதியம் சொல்ல, சரி ரெண்டு ரோஸ்ட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது நான் ரவா ரோஸ்ட்டை சாப்பிட்டேன். ஏன் ரவா ரோஸ்ட் சாப்பிட்டேன்னா, நம்ம தஞ்சாவூர் போயிருந்தப்போ நம்ம சதீஷ்னா வந்து ரவா ரோஸ்ட்டை வந்து நமக்கு பழக்கப்படுத்தி விட்டாங்க. அது செம்ம காரமாகவும் பெப்பர்லாம் போட்டு வேறு லெவல் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுதான் வாழ்க்கை. அன்னைக்கு அனுபவிச்சதா அன்னைக்கோட விட்டுருக்கணும், இன்னைக்கு ஏன் தொடர்ற அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே நான் கேட்டு, அந்த ரவா தோசை பிஞ்சிருக்கும் ஆனால் கரெக்டு, ஆனால் பிஞ்சு பிஞ்சு போன எல்லாத்தையும் ஒட்டு சேர்த்தி வந்தால் அதுக்கு பேர் ரவா தோசையாக எனக்கு தெரில. சரி நம்ம ஏன் காலையிலேயே ஹோட்டல்காரங்கிட்ட சண்டை போடணும்னு சொல்லிட்டு நம் கோவத்தை அப்படியே சாந்தப்படுத்திட்டு அந்த தேங்காய் சட்னியில் தொட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பாரில் முக்கி எடுத்து வாயில் போட்டேன் பாருங்க, அப்பப்பப்பப்பா அந்த மெல்லம் போது அந்த ஒவ்வொரு காரமும் ஒவ்வொரு அந்த தேங்காயோட டேஸ்ட்டும் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிறக்கு முன்னாடி ஒரு எங்கள் ரெண்டு பேருக்கும் பசி அதிகமாயிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமூர்த்தி மலையில் எங்களோட டைம் எப்படி இருந்துச்சுன்னா, காலையில் 8 மணிக்கு இருந்து 5 மணி வரைக்கும் அந்த ஓப்பனிங் டைம், அது வரைக்கும் ஒரு முழு நாள் நீயும் நானும் இருக்கலாம் ரசுவா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். முழு நாளுமே இருந்தோம். ஸோ காலையிலே இங்கே நல்ல ஃபுட்டு நல்லா சாப்பிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக வந்துட்டு ஒரு செட்டு பூரி ஆர்டர் பண்ணுறேன், அவன் 2 செட்டு பூரிக்கு தான் பில்லு போட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த கல்லா போட்டியில் இருக்கிறவங்களே சொல்லும் போது நாம் என்ன பண்ண முடியும்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் ஒரு ப்ராப்ளம் உண்டு, ஒருத்தர் சொன்னால் அதுக்கு பேர் பொய், ஒரு ஊரே சொல்லிச்சுன்னா அதுக்கு பேர் மெய். ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்படி தான் வந்து ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விஷயமும் ஜாதி எல்லாமே கட்டமைக்கப்பட்டது. ஒரு தனி மனுஷங்கிட்டிருந்து வந்த ஒரு விஷயத்தை அப்படியே பரவி 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 இன்றைக்கி அது ஒரு கட்டமைப்பாக வச்சுருக்காங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணா தானே அந்த அதிகாரத்தில் இருக்கார், அவர் சொல்கிறதான உண்மையை நாம் நம்புவோம். அந்த இடத்துல எங்க ரெண்டே ரெண்டு பூரிக்கு எவனா 70 ரூபா பில்லை போடுவானா, அது அந்தளவுக்கு ப்ரீமியமாக இருந்தால் கூட எனக்கு திருப்தியாக இருந்திருக்கும், ஆனால் ப்ரீமியமும் கிடையாது. ஏ தோ ரோஸ்ட்டு 70 ரூபா தான், அது எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி போவாப்பா அப்படின்ட்டு கிளம்பி நாங்கள் வந்து திருமூர்த்தி மலைக்கு வண்டி ஏறும்போது தான் இந்த 16 வந்தால் தான் வாழ்க்கை, இதுக்கப்புறம் நீ அது அப்படி இருந்த காலகட்டம் மாதிரி இன்னைக்கு நீ படித்தாலே உன் வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கு ரிலேட்டடாக நம்ம அறிவு அண்ணா வந்துட்டு தமிழச்சி பாட்டில் வந்து எழுதியிருப்பார். அது வேற மாதிரி ஒரு வரி, அதை கண்ணால் பார்த்தங்க. ஏன்னா நம்ம திருமூர்த்தி மலையில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வந்துட்டு அன்னைக்கு ஒரு பொண்ணு பேகை தூக்கிட்டு ஸ்கூல் பேகை தூக்கிட்டு கையில் புக்ஸ் வச்சுட்டு பேனா எடுத்துட்டு வெளியே போனதில்ல, இல்லைங்க ஜெய்பீம் படத்தை அப்படியே படத்தில் இதோட கண்ணில் பார்க்குறவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் அன்பே அம்பேத்கரை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு ஒரு ஃபீல். ஸோ அந்த ஒரு 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 பெண் சக்தியோட அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை பார்த்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போகும்போது நடந்த மொதல் ஃபீல் என்னன்னா, காடு முழுக்க வெள்ளம் மனசு முழுக்க சந்தோஷங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி வந்துட்டு அதிக ஃப்ளோவில் இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதுக்கு தான் அன்றைக்கி தான் மொதல் வாட்டி நம்ம பொதுமக்களை வந்து குளிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்புறம் நானும் ரசமும் போயிட்டு இருக்கும்போது அங்கே இறங்கினே வந்துட்டு ஒரு ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்கும், அந்த ட்ரீ ஹவுஸ் வந்து செமையாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து வியூ பார்க்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அப்படியே தெரியும், அது வந்து வேற லெவல் ஒரு ஃபீல். அதை பார்த்துக்கிட்டே அப்படியே அங்கேருந்து காட்டுக்குள்ளே நடந்து போகிறோம். அப்புறம் வந்து நம்ம திருமூர்த்தி அண்ணனை பார்த்துட்டு, அந்த திருமூர்த்தி அண்ணன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வருங்காலத்தில் ஒரு எபிசோட் போடுவோம். ஸோ அந்த அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா, அவங்க எப்படின்னா ரெண்டு ட்வின்ஸு, ஒரு ஒரு பாட்டியும் ட்வின்னு இந்த அண்ணாவும் ட்வின்ஸு, ரெண்டு பேரும் அவங்க அண்ணனை பார்த்தவும் திருமூர்த்தி அண்ணா மாதிரி தான் இருக்கும், இவரை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். யார் அசல் யார் வந்து நிழல்னு தெரியாத அளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கூடையும் பேசிக்கிட்டு அப்படியே அவங்க வாங்க தங்கம் எவ்வளோ நாளும் உங்களை பார்த்துன்னு அந்த மனசார வரவேற்பாங்கள்ல. அப்புறம் ராசுவை அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது அந்த அலை, அந்த என்ன சொல்கிறது, அலைன்ட்டம் பாருங்கள், அந்த சத்தம் என்ன சத்தம், அந்த அருவியோட சத்தமும் அந்த காட்டில் குவிக் 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 அந்த அந்த குருவி கத்துற சத்தமும் இதை எல்லாத்தையும் கேட்டு அப்படியே அந்த ஒரு 30 மினிட்ஸ் ட்ரெக் முடிச்சுட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது வேறு லெவல் ஒரு ஃபீல். என்ன ஒரு ஃபீல்னா, அந்த கொடை இருக்கு பார்த்தீங்களா, கொடை ஃபால்ஸ்குள்ளே கொடை பிடிச்சி யாராவது பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு குட்டித்தனமான சுட்டித்தனமான ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் மணிகண்ட பாலாஜி எனும் டிராவலர். ஃபால்ஸ்குள்ளே போயிட்டு அது தண்ணி வந்து செம ஃப்ளோவில் இருக்கனால அந்த டிஸ்டன்ஸில் விழுகிறனால உள்ளே வந்து ஒரு குகை மாதிரி இதாகிடுச்சு அந்த ஃபால்ஸ்குள்ளே. ஸோ நான் கொடையை பிடிச்சிட்டு மேலே தண்ணி கொட்டுது, கொடை வேலை, கொடைக்கு கீழே நாடு சப்படக்கால் போட்டு சப் 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 சப்னு உட்காந்துட்டேன், வேறு லெவலில் ஒரு ஃபீலாக. அதுக்கப்புறம் ராசுக்கும் அந்த ஒரு ஃபீலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மதியம் ஆயிடுச்சு, மதியம் எங்களுக்கு பசிக்குது, இருந்தாலும் சாப்பிட எதுவுமே இல்லை, நம்ம முன்னாடி வந்து தான் வாங்கணும்.
இருக்கும். ஸோ தண்ணியை குடிச்சு அவன் ஒரு நல்ல தூக்கத்தில் இருந்தான், நான் வந்து ஒரு நல்ல விழிப்பு. நம்ம ரெண்டாவது பெண் சக்தி வராங்க. யார் அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சமீபத்தில் நம்ம கார்பரேட்டில் நேற்று ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. யூ ஜஸ்ட் டெல் தட் யோ மதர் ஆஸ் அ ஹோம் மேக்கர் மோர் தென் அந்த டொமஸ்டிக் இன்ஜினியர்னு சொல்லுப்பா தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னங்க டொமஸ்டிக் இன்ஜினியர், அட பாவிகளாக உங்கள் உங்களோட கார்பரேட்டோட இதுக்கு ஒரு விஷயமே இல்லையா, ஒரு ஒரு மனசாட்சி இல்லையாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யூனோ யூ வி டோன்ட் வேல்யூ பீப்புள்ஸ் எமோஷன். அதுவும் நம்ம அம்மா சாப்பிட்டு அதை எப்படின்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க அம்மா தங்கச்சிக்கு அக்காவுக்கு ஒரு இன்னும் ரூரல் பார்ட் ஆஃப் வில்லேஜஸில் வந்து எப்படின்னா, அந்த வீட்டில் இருக்க ஆண்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பெண்கள் சாப்பிடணும். எப்படி அப்படின்னா, எனக்கு பசி எடுக்குது, அந்த பசிக்கும் போது என்னை சாப்பிட விடாமல் என்னோட பசி போனதுக்கப்புறம் என்னை நீ சாப்பிடு இல்லை சாப்பிடாத அப்படின்னு கூட எதுவுமே சொல்லாமல் எந்திரிச்சு போகிறையே நீ எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இதில். ஆனால் இந்த திருமூர்த்தி மலை காடை பொறுத்த வரைக்கும் ஆணும் சரி பெண்ணும் சரி சமநிலை அந்த காட்டுக்குள்ள போனா இருக்கும். ஏன்னா 20 அடி மரத்தோட ஹைட்ல ஒரு அக்கா வந்து லைக் ஆக்வர்ட் ஃபீல் எதுவுமே இல்லாம வந்துட்டு சாரி கட்டிட்டு ஹைட்ல இருந்து பார்த்தா வந்துட்டு அந்த அக்கா தெரியவாங்க. ஸோ அப்படி காட்டுக்குள்ள நாங்கள் நடந்து போவோம், அந்த அக்கா மரம் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான மரத்துல இருக்கக்கூடிய விஷயத்த காயை பொறிச்சுட்டு கீழே இறங்கி வராங்க. அது வேற லெவல் எனர்ஜியா. இன்னொரு அண்ணா வந்துட்டு மீன் குழம்பு சமைச்சிட்டு இருந்தாங்க. அது அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள போறோம். உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆண்கள் வந்து அந்த அருவியில் வந்துட்டு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. அந்த குத்தாட்டம் போடும்போது இந்த சைடில் அவங்களோட பெண்கள், அவங்க வீட்டை சார்ந்த பெண்கள்லாம் வந்துட்டு எப்படின்னா ஸ்டாண்டிங் ஸ்டாச்சு, ஹேங்கிங் ஸ்டாச்சுன்னு சொல்லலாம். அந்த அண்ணாவோட பேண்ட், இந்த அக்காவோட லெஃப்ட் வலது கையில் இருக்க, இடது கையில் வந்து அந்த ஃபோனு, அதுக்கு கீழே வந்து அந்த குழந்தை வந்து சாரியை பிடிச்சிருக்குது. இன்னொருத்தங்க வந்து எப்பட்றா அந்த, நீங்கள் நினச்சி பாருங்கள், 12 மணி வெயிலில் லெஹங்கா போட்டு குளிக்கலான்னு ஒரு ஆசையில் வந்த அவங்க இத்தனை ஆண்களுக்கு மத்தியில் நம்ம போய் குளிக்கலாம் இல்லை குளிச்சா சேஃபாக இருக்குமான்னு ஒரு ஃபீல் தர அளவுக்கு சட்டையை கழட்டிட்டு குடிக்கிற நம் ஆண்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன் நான் இதை அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இங்கே தான் ஒரு அக்கா வராங்க. அந்த அக்காவில் வேற வாரிக்காடி வேற வாரிக்காங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இடப்படையில் ஒரு கவிதையும் சொல்லுவேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கண்ணை மூடி நான் இப்போ சொல்கிறத கேளுங்க. ஒரு 40 ஆண்கள் வந்துட்டு சட்டையை கழட்டிட்டு இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து அங்கே வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கோம். அந்த அங்கே வந்து மேல் டாமினன்ஸ் தான், அதாவது ஆணாதிக்கம் உச்சத்தில் இருக்குது. அப்படி உச்சத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு அக்கா வந்துட்டு தான் போட்டிருந்த அந்த ஸ்விம் சூட் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அப்படியே மெதுவாக வராங்க. வந்துட்டு எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் எங்கள் நடுவில் நின்று குளிக்கும் போது நான் பார்த்து ரசித்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆர்ப்பரிக்கும் அருவி அவள் தலையில் சொட்ட, தேகம் முழுக்க நனைய அவளை மறந்து அவள் உணர்ந்து ஆட்டம் போட்டு ஒரு ஆட்டம் இருக்குது. அது வேற லெவல் ஒரு ஃபீல். அதை கண்ணால் பார்த்துருந்தாங்கன்னா அந்த ஒரு பெஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபின்னா அதுவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா சி எல்லாருமே தயங்கி நின்று இருக்கும்போது இந்த விடுதலை படத்தில் சொல்லுவாங்கள்ல, நம்ம 100 பேர் செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தன் போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்கிற மாதிரி, அந்த கிட்டத்தட்ட ஒரு 40-30 பெண்கள் வந்து அவங்க ஆண்களோட இதை வந்து பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது, அதாவது ஸ்டாண்டிங் ஸ்டாச்சுவாக இருக்கும்போது, இந்த அக்கா வந்து ஒரு சோல் ஃபுல்லாக அந்த இடத்துல போய் ஃபால்ஸில் போட்ட ஆட்டம் இருக்குல்ல சி, அந்த அக்காவோட ஓன் ரிஸ்க் தான், அந்த அக்காவோட தைரியம் தான் அவங்களோட விஷயம். அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பெண்கள், அடுத்த ஒரு கார்த்திக் கான்சர்ட்டில் ஒரு எபிசோட் வருது அதில் நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த அக்கா போட்ட ஆட்டம் வேறு லெவல் ஃபீல். அந்த அக்கா கிட்ட நன்றின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இது பண்ணிருந்தோம். அப்போ ராசும் தூங்கி எழுந்திரிச்சிட்டான். அப்படி தூங்கி எழுந்திரிக்கும் போது நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து வியந்த ஒரு விஷயம்தான் என்னென்னா, காத்தடிக்குது. காத்தடிக்கும் போது வேகம் வந்துட்டு பேப்பர் மாதிரி லேசாக பறக்குது. ஆனால் அங்கே இருக்கிற தண்ணி ஃபோர்ஸ் அதிகமானனால, ஏன்னா எங்கேயோ இருந்து பெய்கிற காட்டுக்குள்ள இருக்கிற மழைனால தான் இந்த தண்ணி வந்து இங்கே அருவியாக கொட்டிகிட்ருக்கு. அந்த அருவியில் வந்து காற்றடிக்கும் போது அப்படியே அந்த காற்றுல தண்ணி பறக்குதுங்க. அப்படியே அங்கே மூஞ்சி நானே தண்ணி பறந்து மூஞ்சி நனைஞ்சிக்காது பார்த்துருக்கீங்களா? இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போனால் அப்படி ஆகும். ஆனால் நம்ம திருமூர்த்தி மலையில் ஃபஸ்ட்டு டைம் அப்படி ஒரு ஃபீல். மேலே நீல வானம், அதில் கொஞ்சம் கொஞ்சம் மேகம், அந்த மேகம் அப்படியே நடந்து போகுது. நான் இவனும் அப்படி ஃபீல் பண்ணிருக்கோம். ராஜு ரெண்டாவது டைம் ஈவினிங் போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் உட்காந்து இவங்களை எல்லாத்தையும் ரசிச்சுட்டே இருக்கேன். நான் வந்து கண் சிமிட்டவே இல்லை அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து. ஏன் அப்படின்னா வந்து ருசிக்க தெரிஞ்ச ஆனால் நான் வந்துட்டு
கிடையாது ரசிக்க தெரிஞ்சு ஆண். ஏன்னா நம்ம ஓஷோ அவர்கள் எப்பேற்பட்ட ஆள்னா, அந்த ரோசா பூ மாதிரி தான் இருக்கக்கூடிய பெண்கள். அந்த ரோசா பூ உனக்கு சொந்தமாக்கிட்டீங்கன்னா அது வந்து கசங்கி அது இறந்து விடும். அதுவே உனக்கு சொந்தமாக்கல, நீ தூரத்திலிருந்து மட்டும் ரசிச்சீன்னா காலம் காலத்துக்கும் யுக யுகத்துக்கும் அந்த நினைவுகள் என்றும் இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஜாஸ்தினா எந்த அளவுக்குன்னா அந்த அளவுக்கு ஜாஸ்தி. ஸோ அவங்கள வந்து நான் ரசிக்கிற விதம் அவங்களுக்கு பிடிச்சதாலேயும், அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா வந்து நான் ஐ டோன்ட் டெல் தம் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் கண் இப்படி இருக்கு அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி இவங்ககிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனா நமக்கு காட்ஸ் கிஃப்ட் எப்பவுமே வந்துட்டு வேற லெவல் இருக்கும். பஸ்ஸில் ஏறி உட்காருறேன் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில், எனக்கு எப்படின்னா வி டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். நம்ம நிமிஷத்துக்கு இப்படி சொடக்கு போகிற செகண்டில் உடுமலைப்பேட்டையிலேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் வரும்போது ராஸ் வந்து ஐயாக்கு எப்பவுமே நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது அந்த அந்த இடப்பட்ட விஷயம் பயமும் அந்த அறியாமையும் சேர்ந்து நமக்கு ஒரு விஷயம் பண்ணல, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு தாட்ஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி எனக்கு அனுபவம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பஸ் வரும், இப்போ 12 ஆனாலும் இங்கே பஸ் வரும், நம்ம வீட்டுக்கு போயிடும் அப்படின்ட்டு. பட் ராசுக்கு அது தெரியாதனால ஒரு பஸ்ஸில் ஏறிட்டேன், இரு ராசு அடுத்த பஸ்ஸில் போவோன்னு அந்த பஸ்ஸில் ஏறின ஒரு நல்ல விஷயத்தால் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு ஆப்போசிட்டில் அந்த அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் அந்த கண்ணாடியில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அந்த ரிஃப்ளெக்ஷன் ஒரு மூக்குத்தி போட்டோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அப்படியே அந்த காற்றுல வந்து அந்த அந்த இது வந்து அப்படியே அசையுது. அந்த அசையறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஜிவிஎம் மியூசிக்கை போட்டு அப்படியே பார்க்கும்போது இட் வாஸ் வேறு லெவல் குட் ஃபீல். நான் ரசித்ததை பார்த்து அந்த கண்ணாடியில் நான் பார்த்துட்டு இருக்கேன், அவங்க புடனிக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது இல்லை, இட்ஸ் வாஸ் அல்டிமேட். ஸோ அந்த இடத்துல நான் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் ஆகி எங்க செம்மையாக இருக்கீங்க வேறு லெவல் இருக்கீங்க, இட்ஸ் அ பப்ளிக் பிளேஸ் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பார்த்ததோட சரிங்கிற மாதிரி தான். சி ஐ நோ டு ஹவு டு கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த 18 to 24 வயசில் இருக்க நம்ம நம்ம பாட்காஸ்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஏஜ் ஃபேக்டர்ஸில் இருக்க பீப்புள் தான் இதை கேட்டுருக்கீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வெற்றிக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், உங்கள் கனவு உங்கள் கையில் நினைவில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்களை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ராசுக்கிட்ட பாய் சொல்லிட்டு நாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னே இதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இல்லை, இட்ஸ் அ வேற லெவல் ஃபீல். ஸோ அந்த அன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட்டதாகட்டும், அந்த மீன் அன்னைக்கு அதுக்கும் அந்த அன்னைக்கும் ஒரு அக்கா வந்துட்டு நமக்கு வந்து அன்னபூர்ணியாமணி அப்படிங்கிற மாதிரி, சாமி நீங்கள் கூகுள் பே பண்ணினாலும் பரவாயில்ல சாமி, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிட்டு காசு கொடுங்க, நாங்கள் பசியோடு இருந்தது அவங்க கண்ணில் தெரியுது. ஸோ இது நான் ஏன் ஒரு பெண்மையை வந்து ஒரு பெண்ணை வந்து இவ்வளோ ஹையில் வச்சு பேசுகிறேன்னா, தம்பி தங்கச்சி அவங்க ஹை தான், நம்ம தான் அவங்கள பார்க்கறது இல்லை. அண்ணாந்து பார்த்தா தான் வானம் தெரியும், குடிஞ்சு பார்த்தா தரை தான் தெரியும். ஸோ வந்து வானத்தை பார்க்குற மாதிரி வந்துட்டு யூனோ அவங்கள புரிஞ்சுக்கிற விதமும் அவங்களோட இதுவும் சொல்லிட்டு இப்போ தான் நம்ம இந்த கோயம்புத்தூர் புக் ஃபேரில் போயிட்டு ஹர் ஸ்டோரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 புக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த 30 புக்குலையும் நான் என்ன சொல்ல வரேங்கிறத தாண்டி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ ரீசெண்டாக கொல்கத்தாவில் நடந்த அந்த ரேப் இஷ்யூஸ் ஒரு ரிலேட்டடான ஒரு புக் இருக்குது, உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அந்த புக்கை படித்து, அதாவது ஒரு காலத்தில் 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவனுமே படிக்கலை, சோறு போட்டு வாடா தம்பி அப்படின்னாங்க போய் படித்து முன்னேறி இருக்கோம். இதே நார்த்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், தே அங்கே எமோஷன்ஸ்க்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் படித்ததுலேயே அவங்க எப்படின்னா, நம்ம நிறையா படிச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கணும். அந்த மாதிரி வந்து இந்த உச்சக்கட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, ஹர் ஸ்டோரிஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த உச்சக்கட்டம் புக்கு படித்து பாருங்கள், யூனோ வாட் இஸ் செக்ஸ், வாட் இஸ் எஜுகேஷன், வாட் இஸ் ஃபீமேல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எபிசோடு இந்த ஃபீமேல் எனர்ஜியோட முடிக்கிறேன். இந்த எபிசோடில் ஒரு புக்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், உச்சக்கட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். நம்ம எஜுகேட் ஆனால் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட புத்தியும் நம்மளோட உணர்வும் நம்ம கட்பாட்டில் இருக்கும், இல்லை காட்டுக்குள்ளே இருந்து நம்ம வாழ்ந்த விதங்கள் வேறு, இப்போ நம்ம நாகரீகங்கிற பேரில் வேறு பண்ணிகிட்டு இருக்க விதங்கள் வேறு. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு வந்துட்டு நிறையா நாலேஜபிளாகவும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக தந்திருக்கும் ஃபீமேல் எனர்ஜியை பற்றி. ஸோ வந்துட்டு அண்ணாந்து பார்க்குற வானம் மாதிரி தான் இருக்கக்கூடிய பெண்கள், அதை வந்து நீங்கள் உணர்ந்து விட்டால் நீங்கள் மகிழ்ந்து விடுவீர்கள், இல்லை என்றால் மாட்டி விடுவீர்கள். இதோட இந்த எபிசோட் நிறைவு பெறுது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி. நன்றி, வணக்கம். நம்மளோட சேர்ந்து பயணிக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஒன்றா போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ எங்களோட சேர்ந்து வாங்க, உங்களோட காசு உங்களுக்கு, நம்மளோட சந்தோஷம் நமக்கு. வாங்க இந்த எபிசோட இதை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.